Under the greenwood tree, who loved to lie with me, and tune his merry note, and to sweet bird's throat, under the greenwood tree. Under the sweet bird's throat, under the green wood tree, mother, how to lie with me? Hey, mother! Inna ma? Sikkirama poi, dipola palvai vada. Under the green wood tree. Hey, sikkirama poda. Ma, na parichik padikirada illa pal dipok porada. Inno under the green wood tree liya nikra. Mela enna nagara mudiyala. Adala pal dipok enna nagara mudiyadu. Ippadi solla eppadi da? Unga appa camp poganum. Avar car podu thara venda. Poda raja. Amma, na pal vaanga pona paricha ezhuthi pass panna maari da. Adha kondu poi anga padi. Varunda. விடமாட்டியா என்னன்னு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் கோயிண்டா கூட ஏங்கா தலச்சிக்கிறேன் போடா கம் ஹிதர் கம் ஹிதர் கம் ஹிதர் பச்சி நோ எனிமி பச்சி தர அந்தாபர கம் ஹிதர் கம் ஹிதர் கம் ஹிதர் பேபி பேபி கம் ஆன் கெட் அப் எழுந்திரே இசே ஓ பேபி ரிட்டா என்ன ஏவ்ளோ சீக்கிரம் எழுப்புற சீக்கிரமா இப்ப மணி ஆறாச்சு 6 o'clock, Rita. ये नंजमणि के ऊपर नंगे डा सुने ना लिया? ये बुला लेटे ऊपर ना ना ये पप पढ़ी कर दे ये पर एग्जाम ऐड कर दे. No 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 no, my dear Manju, नंजमणि के ऊपर निकान मुझे पढ़ी चा, वो मोहतला सुरक्षा में इंद्रा दे. What daddy? नाम पढ़ी के बैंडा माँ पास पन बैंडा माँ. पढ़ी के रन अपने पढ़ी चा पोतों, पास पन रे इंगित उठे. भाई दिवे, म तो ये
இருவத்தியா போட்டு என் பிராண வாங்க இப்ப பச்சை மிளகா கொண்டா போதும் போமா ஏன் அப்படி கோவப்படுற மஞ்சு சாப்பிடறப்ப கூட படிப்பு பரீட்சை சரி சரி இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிடுறியா நோ நோ எக்ஸாம் மது ஓடிக்கிட்டு இருக்கா அவன் பக்கத்துல போய் காரணம் எடுத்து எனக்கும் Under the tree, must be ready to march and become transformed in love and dream more and then come hither, come hither, come hither, and shall snow and be the winter and the feather under the green wood tree. Well, the land break and be the dust and not turn a hold on a log and tell us to play in the hands and in the earth. Under the green wood tree, who love to lie with me and tune is made, not the sweet bird throat. Tree, who love to lie with me. In your last letter, you asked me to describe the going. Under the green wood tree, who love to lie with me. Now that is a very big subject, but Madhu, you will have come to Parcha. நான் படிக்கிறது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது நீ கூட தான் பலமா படிக்கிற எனக்கு மட்டும் எப்படி புரியுமா சரி நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேன் நீயும் அதே மாதிரி படி இல்ல மஞ்சு வாய் விட்டு நல்லா உரக்க படிச்சாதான் என் மண்டையில ஏறும் சரி சரி படி Life is like a boss, female, like a vessel sailing on its tempos, when boss of our prudence, it sails, but our science is service ever, the good and bad fortune, the favorable continuity wise. நீ காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும்னா இந்த வெச்சுக்கோ ஏன் டிரைவர் நான் வேர்க்கல்ல சாப்பிட்டா அப்பா கிட்ட சொல்லுவியா நான் ஏன் சொல்றேன் பரவாயில்லையே மஞ்சு லஞ்சம் கொடுத்தே காரியத்தை சாதிச்சிட்டியே சும்மா ஆ மது நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு டீ சாப்பிட வரியா எனக்கு காஃபி தான பிடிக்கும் சரி காஃபியே தர வரியா ஓ எஸ் மா டீ சாரு அம்மா அப்பா ஆபீஸ்ல இருந்துட்டாரா இல்லம்மா ரீட்டா கரை போயிருக்கு அம்மா
நான் வர நோத்துக்கிட்டேன். எனக்காக அவ காத்துட்டு இருப்பாப்பா. ஓஹோ, இதுக்குள்ள அதுவா? சரிதான், விடுங்க. பெரிய இடத்துக்கு போன்னு கூப்பிட்டுருக்கா, நீ போயிட்டு வர.
சரிமா. டேய், அது கோடீஸ்வரம் வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிப்பா. மஞ்சு, மஞ்சு. யார் தம்பி நீ? நான் வந்து ரீட்டா. அவ உன் தம்பி இல்ல, என் ஃப்ரெண்ட். ஹலோ மது. ஹலோ மஞ்சு. போடா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த அம்மா யாரு? அம்மாவா? நான்சென்ஸ். ஏங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, தப்புதான். இவங்க அம்மா இல்ல, என் கவர்னஸ். மன்னிச்சிருங்கம்மா, நீங்க கவர்னர் பொண்டாட்டின்னு தெரியாம நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். நோ நோ மது, குழந்தைங்களை பாத்துக்கிறாயாக கவர்னஸ் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க எந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க? இந்த குழந்தைய. ஹலோ மஞ்சு, யார் இந்த பையன்? எதிர் வீட்டு பையன் டாடி, பேர் மது. ஐ சீ. கம் ஆன் மை பாய், கம் ஹியர், கம் ஹியர். ஆமா, உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சமையல் செஞ்சிட்டு இருக்காரு சார். வீட்லயா ஹோட்டல்லயா? வீட்டுல சார். யார் வீட்டுல? எங்க வீட்டுல சார்? உங்க வீட்லயா? அப்ப உங்க அம்மா? எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது சார். ஓ, அப்படியா? ஐ அம் சாரி மை பாய், நான் உங்க அப்பா சமயக்காரர் நினைச்சிட்டேன் டாடி. எஸ் டியர். ஒரு சந்தேகம். கம் ஆன், கம் ஆன். அவங்க அம்மா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? சில்லி க்வெஸ்சன், அப்சல்யூட்லி சில்லி க்வெஸ்சன். ரீட்டா, எனக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, எனக்கு வேலை இருக்கு. ஐசே ஓகே மது, வா என் ரூம் போலாம். நல்லா இருக்கா? ஆமா, கே அங்க நின்னுட்டே. இல்ல மஞ்சு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? அதே இப்போ பளபளான்னு இருக்கிற இந்த தரையிலையும், அழகா விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்லையும் என் கால் பட்டா எங்க ஒரு ரூம் அழுக்கா இடமோனு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் மது. மஞ்சு, உன் படுக்க தலகாணி எல்லாம் ஜிடுஜிடுன்னு ரொம்ப அழகா இருக்க. ஆமா, தினமும் நீ இது மேலயா படுப்ப? ஐயோ, இது மேல படுக்காம கீழியா படுப்பாங்க? மஞ்சு, இவ்வளவு அழகான ரூம் நான் கலர் சினிமால தான் பாத்திருக்கேன், இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஏன் மஞ்சு, உங்க அப்பா பெரிய பணக்காரரா? மது, வா கார்டனுக்கு போலாம். இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட அழைக்கிற? ராஜேஷ் கண்ணா, ரிஷி கபூர், இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க எல்லாம் அப்படி சொல்லிக்கிறதா? இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். கமான் மஞ்சு, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏ, பெரிய பங்களா, காரு, விதவிதமான டிரெஸ், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. மது, பங்களா இருக்கு, டிரெஸ் இருக்கு, கார் இருக்கு, ஆனா மத்த பெண்கள் மாதிரி என்னால சுதந்திரமா இருக்க முடியலையே. மது, இப்ப நீ இருக்க, நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனா நான் அப்படி இல்லையே. மஞ்சு, விளையாடுறது சுத்துறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எங்க வீட்டுல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தான், அதுவும் வெறும் சாதம், மோர், குழம்பு. இத பாரு மஞ்சு, காலையில எழுந்துச்ச உடனே பால் வாங்க போகணும், துணி துவைக்கணும், மார்க்கெட் போகணும், மாவரிச்சிட்டு வரணும், லைஃபே போர். எனக்கு மட்டும் என்னவா? காலையில ஹாஸ் ஸ்டடி, உடனே பியானோ கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் பிராக்டிஸ், இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும், இதுதான் குடிக்கணும்னு கட்டுப்பாடு. எனக்கு கூட லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு மது. என்ன செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு எங்க அப்பா டெல்லிக்கு போறாரு, திரும்ப வரத்துக்கு அஞ்சாறு நாள் ஆகும். நீயும் நானும் மெட்ராஸ் விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஐயோ, நாலே நாள் தானே, ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு மஞ்சு. ஏய், யூ ஆர் எ மேன். ஐ சே, ஏன் பயப்படுற? வெளியூர்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ ரெடி தானே? ஆமா, உங்க அப்பா உன்னை திட்ட மாட்டாரு? முதல்ல கொஞ்சம் கோச்சு பாரு, அப்புறம் சரியா போயிடும். எனக்கு என்னவோ திக்கு திக்குன்னு இருக்கு. மண்ணாங்கட்டி, நான் இருக்கே, தைரியமா இரு. நாளைக்கு சாயங்காலம் கார்பரேஷன் பிளே கிரவுண்ட் கிட்ட எனக்காக 7 மணிக்கு காத்துக்கிட்டு அப்ப டெல்லிக்கு அந்த பக்கம் போதும், நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுறேன். ஓகே ஓகே. டேடி, இப்ப மணி என்னாச்சு? 4 அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, 4:35 பிளேன். தெரியும், கார்ல எவ்வளவு வேகமா போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும். உன் கணக்கு ரொம்ப கரெக்ட். பிளேன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ண இல்ல, உங்க அம்மாவ தவிர. ரீட்டா, எல்லா செக்லயும் கழித்து போட்டேன். டெலிபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், கார்பரேஷன், இந்த 3 செக் இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும். நினைவு இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன நினைவு இருக்கோ? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி. ஓகே ஓகே ஓகே. ரீட்டா, மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், டெல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் டாடி. போயிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன்.
ரிட்டா டாடி பைலட் பிளேன் உட்கார்ந்தாச்சு ஓகே 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 பாத்தியா நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன் நீ குறுக்க வந்து ஏறிட்டா நான் உங்கிட்ட என்ன சொல்ல வந்தேன் பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றா பிளேன் போடுமோ போகாது நீங்க போற வரைக்கும் போகாது மஞ்சு நீ நல்ல பொண்ணு ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும் வேற வழிக்கு ஸ்டாப் பண்ணு போச்சு போச்சு என்ன பிளேன் ஐயோ ரீட்டா அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரே வருவார் நிஜமாவா நாலு நாளைக்கு அப்புறம் மஞ்சு இப்ப நீ டீ சாப்பிட டைம் கமான் கமான் ஐசே ஹாய் பரவாயில்லையே சொன்னபடி வந்துட்டியே வந்துட்டேன் ஆனா பயமா இருக்கு நோ ஃபியர்ஸ் துணிஞ்சாச்சு அஞ்சு நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம் மாவு அரைக்க வேண்டாம் ஏ மஞ்சு நம்ம பெந்தூருக்கு போறோம் நீ சொன்ன ஊட்டி சச்சா நாங்க நிறைய தடவை போயிருக்கேன் அது மட்டும் இல்ல அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வேணாண்டா கோவிலு குளம் கடை தெருவு நிறைய ஜனம் இந்த மாதிரி ஊருக்கு போவோம் அப்போ மதுரைக்கு போவோமா போயே அது சரி ரயில் சார்ஜ் தங்கறதுக்கு செலவுக்கு இதுக்கெல்லாம் பணம் இதோ இது பொம்மை படுத்து பாரு இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும் உடையடாண்ணா மஞ்சு ஏன் இவ்வளவு பணம் என் பாக்கெட் மணி மது அஞ்சு நாளைக்கு இந்த பணம் போதுமா போதுமாவது ரெண்டு மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும் மஞ்சு இப்ப எட்டு மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா காரா போட கார் ரொம்ப போர் இன்னொன்னு இருக்கேடா டக டக டகன்னு பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷா அதுல போவோமா ஓ நல்ல வேலை மஞ்சு கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருக்கும் மது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐயோ நான் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன் ரயில விட்டு இறங்கிடலாமா ஓட ரயில் விட்டு இறங்க போறியா ஆள பாரு பெரிய சூப்பர் மேன் வந்து உட்கார் மஞ்சு இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா 57 ரூபா 63 பைசா ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா ரெண்டு ரயில் டிக்கெட் 45 ரூபா நீ வாங்கின வடை முறுக்கு மது இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு போர் மஞ்சு இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு எடுத்துக்கோ ஆமா நீ மில்லி பாத்தியா மில்லியா ஆம்பளையா பொம்பளையா கர்மம் கர்மம் மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர் அதுல அமிதாப் பச்சன் ஜெய்பாத் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஜெய்பாத் ரொம்ப ஸ்வீட் ஆக்ட் பண்ணிருக்கா அவ ரொம்ப கியூட் தெரியுமா மஞ்சு பிளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத ஓகே காம் சாஸ்திரா அடல் சொல்லி மது நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா நான் ஒரு அடல் சொல்லி படுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனேன் கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வந்து சொல்லிட்டாரு நான் திரும்பி வந்துட்டேன் நான் அடல் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன் நிஜமாவா ஆமா அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க மது மது இங்க வாயே இங்க வந்து சொல்லு ஒரு சீன்ல அவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்திருக்காங்க திடீர்னு விளக்கு அணிஞ்சு போயிடுது அவ டார்லிங் அப்படின்றான் அவ பேசாம இருங்க கூச்சமா இருக்கு அப்படின்றான் சிச்சி வீட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே உங்களுக்கு வெக்கமா இருக்காது ஆள விடு ஏய் மது அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல சொல்லுடா அண்ணா சொல்றேன் இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான் ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா கதவை உள்பக்கம் தள்ளப்பட மறந்துட்டான் ஐயோ ஹீரோ தகான கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான் அவ கிரீச்சுன்னு கத்துறா ஒரு பொம்பளை குளிக்கிறப்ப இப்படிதான் திடீர்னு நுழையறதா சி ரொம்ப மோசம் எழுந்து மஞ்சு மணி என்னாச்சு 11:20 ஐயோ நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டுமே சிச்சுமாவா இப்ப என்ன செய்யறது அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம் ரயில் நிக்குது வா இறங்கலாம் மது இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வேற எங்கேயும் இறங்கிட்டோம் ஆமா மஞ்சு நில்லு ஓட ரயில் ஓடாத இரு
போயிட்டே இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கியே அதுக்காக ஓடுற ரயில்ல ஏறறதா கீழே விழுந்தா என்ன ஆகும் சரி இப்ப என்ன செய்யறது இந்த ரயில் தண்டவாளத்து மேலே நடந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் அங்க இருந்து மதுரைக்கு போற ரயில்ல ஏறி மதுரைக்கே போய்டுவோம் சரி கம் ஆன் கால் மாட்டிடுச்சு அவ்வளவுதானே சீக்கிரம் விடு வரமாட்டிக்கிட்டு மஞ்சு மறுபடித்தனமா கால் இழுத்தா எப்படி நாக்கா இழுக்கணும் நீரும் நான் எடுக்கிறேன் எடுக்க முடியலையே என்னாலையும் எடுக்க முடியலையே என்ன செய்யறது கொஞ்சம் பொறுமையாரு சுலபமா எடுத்துடலாம் சரி காலை எடுக்க முடியல மஞ்சு ஆமா சிக்க சிக்கமா மாட்டிக்கிட்டு மஞ்சு ரயில் வருது அது சீக்கிரம் கால் இழுத்துடு தயவுசெஞ்சு எங்க போறோம் எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க எங்களுக்கு அது போதும் வரோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரோம் சார் இந்த பக்கமா வெளியே போயிடலாம் இந்த பக்கமா ஏ போறோம் கேட்டு வெளியே போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேப்பாரு நம்ம கிட்ட தான் டிக்கெட் இருக்கு நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு இந்த ஊர் வரைக்கும் இல்லையே ஆமஞ்சு மஞ்சு அந்த போர்ட பாத்தியா குற்றால அருவி எல்லாம் இருக்கும் மலை எல்லாம் இருக்கும் ரொம்ப அழகான இடம் அங்க போவோமா போ அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போ ஆமா எதுல போறது பஸ்லதான் வா போவோம் என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க பங்கு போடு ஒண்ணு இல்ல இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது பத்து மாலை யோசிக்கிறேன் நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்றுவ போடுறாதே சரி வெட்டு இத வெட்ட முடியாது புட்டுதான் தீங்கணும் சத்தம் போடாத அதிர்ச்சி இல்ல இட்லி கண்ணா புண்ணானு உடைஞ்சிரும் சரியா சரியா என்ன சாப்பிடுறேன் என்ன இருக்கு பாதாம் அல்வா ரவா லட்டு பூரி கிழங்கு இட்லி தோசை வடை இருமேன் இருமேன் பாதாம் அல்வா ரெண்டு பிளேட் ரவா லட்டு ரெண்டு பிளேட் இட்லி ரெண்டு பிளேட் வடை ரெண்டு பிளேட் செஞ்சு பேச கூடாது நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன் என்னால அவளை சாப்பிட முடியாது இவர மேனேஜே சாப்பிடலாம் அப்புறம் டேபிள் சேர் கிளாஸ் பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்களே போங்க சார் என்ன மாப்பிள இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீரு அள்ளி சாப்பிட லபக்கு நாடுமே இந்த பாரு அம்மாடியோ இவ்வளவு எப்படி சாப்பிடுறது கையால இட்லி வடை பூரி தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே இவங்க கிட்ட பணம் இருக்குமா பிச்சைக்கார புத்தி பணமா முக்கியம் பாவம் அவங்களுக்கு அஜீர்ணமாகுமே அறிவு கட்டவனே அஜீர்ணத்துக்கு மருந்து இருக்கு குடுத்து வச்சவங்க முடியல என்னாலயும் முடியல தெரியல அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற ஏதோ ஆசைப்பட்டே ஆர்டர் பண்ணேன் சரி சாப்பிடு எப்படி சாப்பிடுறது ஐயால எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இனிமே வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல கரெக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீ சொல்லிட்ட போவோமா கைய கழுவிட்டு வா அடே அப்பா 7 ரூபாய் 80 பைசா இவ்வளவுதானே என்ன இப்படி சொல்லிட்டேன்
இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்ல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ வீட்டை மறக்க தானே இங்க வந்தோம். மது பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப்பு 9 ரூபா. பணத்தை கொடுத்துட்டு வா. மது பணம். என்ன மச்சான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கற? அதா வேற வேற சாப்பிட்டா இல்ல. புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எதிர போமே. என்ன மாப்ள நின்னுட்டு நெளியிறீரு? ஒண்ணு இல்ல. மசா மசா வாசன கும்மு நடிச்சது. அதா நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ, இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. தண்ணி வெளியே இருக்குது. தளர்றேன். நான் அப்படிதான். என்ன மாப்ள இந்த கீழ போட்டிரு, எடுத்து தோளை போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். ஆமா ஜமலா வா போலாம். மஞ்சு அந்த இடத்தை பாத்தியா? மண்டபம், கோவில், அதுக்கு பின்னால மலை, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா வா. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை இல்ல. வெரி ஃபைன் பிளேஸ். அஞ்சு வா சாமி கும்பிடலாம். ஏ செருப்போட இருக்கிற செருப்பு கழட்டிட்டு வா. வா மது, சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே. சி, சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, நீ என்ன வேண்டிக்க போற? கடவுளே, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டமே, அங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜை அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன். சுத்த பயனாவள்ளி. ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. சாமி கும்பிடு. மஞ்சு மஞ்சு. என்ன எங்க உட்கார்ந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? ஏ, எங்கூடதான் நீ இருக்கியே. அதுக்குல்ல ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா? வந்தா என்ன? நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு குத்து, அந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு கிக்கு, இன்னொருத்த வந்தா ஒரு அட்டாக், எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜாம். நீ குடுக்கற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மாவா? சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? ஏ, நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உங்ககிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சே. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவுலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏய் மது, வளையல் வாங்கிருக்கேன், பணத்தை கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? 1 ரூபாய் 40 பைசா. இன்னைக்கு மட்டும் 11 ரூபாய் 30 பைசா செலவாயிருக்கு, தெரியுமா மஞ்சு? நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கே, இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம். பணம் குறைஞ்சு போயிட்டு மெட்ராஸ் போயிடுவோம். பணத்தை கொடு. நீ அப்படிதான் ஒன்னு சொல்ல புரியாது. நான் என்ன பண்ண போற? நீ என்னடா பண்ண முடியும்? மாப்ள என்ன மாப்ள, நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பம் மட்டும் நடுரோட்ல நின்றுட்டு? அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம், அடாடாடாடா, இந்த ரொம்ப ஊர்வசில இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழக பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம், கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? ரெண்டு காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொல்ல தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? வாஷிங்டன். பாபா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால. அது எங்க இருக்குது? இந்த மலைக்கு பின்னாடி. அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே. அதனால என்ன, அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இருக்க தெரிஞ்சு போகுது. காரே, கம் ஆன்.
மாப்பிள்ள பசங்க இந்த மண்டபத்திலே தங்குவாங்க அவங்களே நேர்ல கட்டிட்டா வேண்டாம் கேட்டா அவங்களே வந்துறோம் அப்புறம் உஷார் ஆயிடுவாங்க அதுக்கு அப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போய்டும் இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிறேன் வா மாப்பிள்ள பாத்திருக்கேன் அதுல ஜூலியட் ரொம்ப அழகு ரெண்டு பேருடைய லவ் சீன்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் நானும் அந்த லவ் சீன் நினைச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு உன்னை பார்க்கறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது மது அங்க போய் நில்ல ஏன் இப்ப நீ ரோமியோ அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க அது இப்ப நான் பண்ணி காட்டுறேன் அங்க போய் நில்ல சரி நின்னுட்டேன் இப்படியா நிக்கிறது ரோமியோ மாதிரி இப்ப ஸ்டைல நில்லுடா ரோமியோ அப்படி தான் நின்னானே படத்துல நின்றானா ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சிட்டு அப்படியே குஞ்சிர மஞ்சு நான் என்னன்னு பார்த்து வந்துறேன் அது என்ன விட்டுட்டு போறதே எனக்கு பயமா இருக்கு பயப்படாத வந்துறேன் மது மது மஞ்சு நீ பயப்படாம இரு நான் என்னன்னு பார்த்து ஓடி வந்ததுனால எவ்வளவு கஷ்டம் பாத்தியா மது ஆமா ஏன்
அவ எங்க வீட்ல தான் இருக்கா? அவ எப்படி இருக்கா? உங்க வீட்ல ஏ இருக்கா? தெய்வசே சொல்லுங்க மிஸ்டர். ஏ மது வாடா. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் நடக்கல. என் கூட கார்ல வா. எல்லா விவரமா சொல்றேன். கம் ஆன். மஞ்சு, உன் மது நான் கூட்டி வந்தேன். மஞ்சு, நீ பத்திரமா இருக்க நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியே ஏற்பட்டது. இப்போ எப்படி இருக்கு மஞ்சு? பரவாயில்லை. நீதான் இவளோட ஓடி வந்த பையனா? ஏன் தம்பி, இவதான் சின்ன பொண்ணு. ஏதோ சொன்னான்னா இவ்வளவு கூட்டிட்டு நீ இவ்வளவு தூரம் தனியா வரலாமா? ஏமா, அதெல்லாம் பேசறதுக்கு இப்ப இதுவா நேரம்? இப்பவே மணி பத்தாச்சு, அவளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும். மஞ்சு, நீ படுத்து தூங்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. இரு, தண்ணி கொண்டு வர. ஏ மஞ்சு, உன்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னியாமே, அவங்க உனக்கு அடையாளம் தெரியல? அவங்க முகத்து கருப்பு துணியால மூடி இருந்தாங்களே, நான் எப்படி பாக்க முடியும்? மது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிமா, மது அப்படியா? இது பாருங்க, அவ தானா குடிப்பா, தம்பளை அவகிட்ட கொடுங்க. அவளை சமப்படுத்த நான் விரும்பல. புரியுமா மஞ்சு? நீ தான் நல்லா இருக்கியே, நீயே வாங்கி குடிய. அதோ அவளை தொந்தரவுப்படுத்துறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீ போய் படு. அம்மா, அவனுக்கு படுக்கைய போடு. படுத்துமா? மஞ்சு, என்ன குடும்பத்தம்? இது குடும்பத்தனம் இல்ல, விளையாட்டு. இத பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல, நான் அவசரமா சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வெளியில போயிட்டா எனக்கும் மதுக்கும் போர் அடிக்குமே. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன இது? இதுவா? இது லைசன்ஸ். இது இல்லாம நான் டாக்ஸி ஓட்டவே முடியாது. அழகான. சரி, இப்ப எப்படி வெளியில போறீங்க? அத குடுமா. மாட்டேன். கொடுக்க போறியா இல்லையா? டைம் நீங்க சும்மா இருங்கம்மா, இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கா? குழந்தையா? குழந்தை மஞ்சு, அத கொடு. அவங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா. ஏமா, பணக்கார இடத்து பொண்ணு, ரெண்டு நாள் ஒன்னா கலந்து பழகினா பொண்ணையும் அவளுக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கும் அம்மா, உனக்கு ஆசை சின்ன ஆசை இல்ல, இவ்வளோ பெரிய ஆசை. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம். நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. என்னடா இது, தமாஷா கிரக ஒரு கோட்டை செஞ்சா அது பெருசா எடுத்துக்கிட்டே. மஞ்சு, உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயாகணும். இதுக்கு இங்க இருந்தா இவங்க உங்க அப்பாவுக்கு தந்தி அடிச்சு வரவழைச்சு அவர்கிட்ட நம்மள புடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, நம்ம போறோம். அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட ஏன் சொல்லும்? சொல்லாமே போயிடலாம். மது, இதான் முடிவு. 1000 ரூபாய் இனாம் காணவில்லை. என் மகள் ரோஹிணி வயது 4, சென்ற சனிக்கிழமையில் இருந்தானவில்லை. உயரம் 4-8 அங்குலம், நிறம் சிகப்பு, ஒரு பெரிய மச்சம். கண்டுபிடித்து தருபவருக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும். தகவல் அனுப்ப வேண்டிய விலாசம் கோபாலசாமி, 8 பாரதி நகர், கோவை 11. 1000 ரூபாய் இனாம். அவங்க ரெண்டு பேரும் அரை மணி நேரமா காணோம், வீட்டை விட்டு போனான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியாமா? ஒண்ணும் சொல்லக்கா. அம்மா, அவங்க தங்கி கடை எனக்கு தெரியும், அப்ப பாத்துட்டு வந்துறேன். தங்கறதுக்காக வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. மது, என்னடா உளற? நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல தங்கறதுனாலையும், நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலையும் நான் உன்னை ஏழாட மாட்டேன். சூப்பர் மது, அவன் நகைக்காகவும் வேற எதுக்காகவும் யார் வேணும்னாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பா இடம் இல்ல. ரகு, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு, இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான், நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது, ரகுவும் உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு, நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. மது,
இடைஞ்சலா இருக்கும் நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன் தவிர மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது தவறான எண்ணமும் கிடையாது நான் அப்படி சொல்லலையே குற்றம் உள்ள நெஞ்சு அதுதான் நீயா ஏதோ சொல்ற போடா ஃபூல் சின்ன பையங்கிறது சரியா போச்சு என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு டேய் உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை பாய் தகு போறீங்களா ஆமா நானும் இங்க இருக்க கூடாது நீங்களும் என் கூட வரக்கூடாது வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாய் மஞ்சு மஞ்சு ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா ஆனால் நீ ரொம்ப மோசம் ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா சாரி மஞ்சு உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான் மது மது என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி உருக்கு என்னோட பேச மாட்டியா இதோ பார் மது நான் உனக்கு சொன்னேன் நீ எனக்கு சொன்ன நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும் உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே ஓ ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு அவ்வளவுதானே இப்பதான் ரகு போயிட்டாரு என்ன கோவம் ஹலோ 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 இனம் விளங்காத பருவத்தில் ஊடலோ என்னை பார்த்து பேச கூடாதோ சின்ன பூவின் மேனி வாடாதோ என்னை பார்த்து பேச கூடாதோ சின்ன பூவின் மேனி வாடாதோ இந்த விளையாட்டு என்னோடு தேவையோ இனம் விளங்கா வெள்ளை மலை போல குளிரேகம் சிரித்திருக்கு
அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க வீண் விவாரம் எதுக்கு நான் முக்கியமா ரகுவை பார்க்கணும் ரகுவை பார்க்கணும் இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான் போயிட்டே இருக்காரு சொல்றான் சின்ன பிள்ளை தரமா இருக்கு கை தட்டி கூப்பிடுற என்ன தைரியம் உனக்கு ரகு நான் தான் ரகுன் முதலிய சொல்லக்கூடாதயா சொன்னாதான் புரியுமா ரொம்ப புத்திசாலி அதெல்லாம் போனா போது ஏப்பா நேத்து டாக்ஸியில ஒரு பொண்ணு வந்துட அது எங்க இருக்குட்ட அதுவா அய்யனார் கோயில் இருக்குல்ல ஆமா அய்யனார் கோயில் அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல அங்க தான் மண்டபம் அங்க தான் இருக்கா சரி ஆமா நீங்க ஏன் நான் தப்பா ஆயிரம் அச்சா ஆயிரம் மண்டபம் இருக்கு கோயில் இருக்கு அந்த பொண்ணுக்குமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டயே போய்டாளா சச்சா இருக்கால் ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துல தான் அதிஷ்டத்தியே நமக்கு கொடுத்திருக்கா இந்த பக்கம் இங்க எந்த பக்கம் அங்க இல்ல இங்கடா இங்க டாவா மரியாதையா இல்ல மது 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 இங்க இங்க இந்த பக்கம்டா இது 1000 ரோஹிணி 14 வயசு 8 அடி 4 அங்குலம் சி 4 அடி 8 அங்குலம் சகப்பு நேரம் புளிச்சாச்சி ஆ ஜிங்க சிச்சக்கா ஜட் ஜிங்கக்கா சக்கு குழந்தை கண்ணாமூச்சாடுறீங்களா இல்ல ஃபுட்பால் ஆடுறோம் பாலே காணுமே மடி மது நான் எங்க இருக்கேன் என்ன இவன் அழுவிட்டா போறா யாரு மது மண்ணாங்கட்டி பாப்பா இந்த பையன் யாருமா என் ஃப்ரெண்ட் எங்க புடிச்ச இந்து மாசமத்துல ஆமா நீங்க யாரு அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது கண்ணு கட்டிக்க வெளியலாம் ஐயோ நானும் ஆடுத்து போறேன் மது கண்ணு கட்டி விடுறான் சித்தி பெரியவங்க எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் பாப்பா நான் பாப்பா இல்ல பாட்டி இல்ல 14 வயசு பொண்ணு கழிச்சு போச்சு ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு இரு மஞ்சு அம்மா 14 வயசு ஆடி ஆடி கழிச்சு போயிருப்பேன் கோலா சாப்பிடு இல்லனா முறுக்கு சாப்பிடு பழம் சாப்பிடு இஷ்டப்பட்டத சாப்பிடுமா அதெல்லாம் உங்களுக்கு நான் கேக்கலையே உன்னையா சாப்பிட சொல்லி கேட்டேன் நீ ரொம்ப அதிக பிரசங்கமா பேசுற சின்ன பையடி தெளிவா உட்காரு போனி இந்த அம்மா சாப்பிடுமா எனக்கு தேவை இல்ல சாரி இஷ்டம் இல்லனா ஓடு அம்மா உன் பேர் என்னம்மா அந்த மாதிரி யோசிக்க கூடாது நான் ஒத்துக்க மாட்டேன் டக்குனே கப்பன் சொல்லணும் எலிசபெத் டெய்லர் ஐயோ நான் பேரை கேட்டா நீ தொழில் எல்லாம் சொல்றீங்க டெய்லர் கிளர்னு ஏன் சார் நாங்க விளையாடிட்டு இருக்கோம் எங்களே ஏன் தொந்தரவு பண்றீங்க ஷோ தலையெல்லாம் பிச்சிட்டு இப்ப நான் இங்க ஓட போறேன் ஏய் அவன் 5-10 காலா பறக்குறான்டா 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது நீ கண்ணை கட்டி ஆட கூப்பிடுறியே ஒரு நிமிஷம் சும்மாடா அம்மா நீ 4 அடி 8 அங்கன உயரம் இருப்ப இல்ல இருக்கணும் மது அண்ணா மூச்சு அண்ணது போதும் பிடிக்க ஆட்டலாம் ஜூட் ஜூட் விட்டுட்டு போயிட்டாளே சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும் என்ன கொக்கி இல்லாமலா போயிடும் முதுகில் பெரிய மச்சம் இருக்கும் அம்மாவாசை பாரு கப்புன்னு காதாடுச்சு லேசா மந்தா இந்த பொய் பேசினாதான் எனக்கு பிடிக்காது லேசா மந்தமா
எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சவங்க இது போஸ்ட் ஆஃபீஸ் தானே? ஐயா தமிழ்ல கொடுத்தா போகாதே, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். எவனுக்கு தெரியும் இங்கிலீஷ்? உடனே திருப்பி அடிக்க வேண்டியதானே. சரி நான் விலாசத்தை நோட் பண்ணிக்கிறேன், விஷயத்தை சொல்லு. குற்றாலத்துல சார், அவர் மறையா குற்றால மண்டபத்தில் இன் குற்றால மண்டபம் உங்கள் மகள் ரோகிணி, யுவர் டாக்டர் ரோகிணி, அரணஜார் பையனுடன் 1/2 டிரையர் பாய், பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம், ஆடிக்கொண்டு பிளேயிங், ஆடாடிக்கொண்டு பிளே பிளேயிங் இருக்கின்றார்கள் இங்கு. உடனே புறப்பட்டு ஸ்டார்ட் இம்மிடியேட்லி, வரும் நேரத்தை கம்மிங் டேட் தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும், இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம், கவனபிசகாக. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி மாத்தி சொல்றேன், மறக்காமல் பணத்துடன் வரவும். அதாவது ரொம்ப ஜோரா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? உன் ரெண்டும் டெலிகிராம் அடிக்குதே, அதுக்கு சிரிச்ச. ஏ மது மது, நான் கூட குளிக்கிறேன்டா. உடம்புக்கு எதாவது வந்துட்டா? ஒண்ணும் வராதுடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சட்டை எடுத்து கொடு. எதுக்கு? சோப் போட மஞ்சு, அப்படியே அந்த சோப்பையும் எடுத்து கொடு ப்ளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி அதையும் துவைச்சிடுறேன், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ ட்ரெஸ் கழட்டுறான், முந்தி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வர வழி சொல்றான்னா. தவளை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை கூட. எப்படி தவளை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறிய? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி என் சட்டையை நான் புழிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சுக்கோ. மது என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு உன்னை குளிக்க வேணாம்னு சொல்லணும் இல்லையா? ஏ இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். மஞ்சு மஞ்சு இப்படி வா. குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முடிவு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ? அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணா? அவ சட்டையை கழட்டுடா. என்னது சட்டை? சட்டை கழட்டிடு. சிவா, கோபை கோபாலுக்கு இன்னொரு தந்தி. ஐயோ அது டவர், டவர் மது, திரும்பி பார்த்தா கொடுற அப்பயே கொடு. மது சாம், அது போய் குளிக்கலாம். நான் வரமாட்டேன், மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் நான் மது, நான் டைட்டா தான், உன்னை நான் நம்ப மாட்டேன். மது மஞ்சு குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு இத பாத்தியா? ஐயோ நனைஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய் வைக்கலாம். சரி வா.
தம்பி வந்திருக்கா? தம்பி தம்பி என்ன சார் குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆன்றா நீங்களும் ஆன்றீங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்றீங்களா? ஒருத்த முன்னேறதுன்னா உனக்கு பிடிக்காதே ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காத ஏன் டான்ஸ் ஆடுற? நான் டான்ஸ் ஆடுறேன் மனசுல எனக்கு ஆயிரம் வேதனை அதை கொட்டிக்கிறேன் கொஞ்சம் அப்படி காலை கொடுங்க நானே பந்து தொலைறேன் குற்றால அருவியில் என் குற்றாலம் பால் உங்கள் மகள் யுவர் டாக்டர் ரோகிணி அந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க எனக்கு சரி பண்றீங்களா அப்ப சொல்லட்டுமா சரி பண்ணக்கூடாது அதே அரணிஜார் பையனுடன் The same one by two dryer boy. இப்போது நவ் அருவியில் பால் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா போய் பார்த்து வந்துடலாம் இதெல்லாம் நியாயமா சார் சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே அப்புறமா கூட்டு போய் காட்டுறேன் சார் சீக்கிரம் அடிங்க சார் உடனே அடிங்க இம்மிடியட்லி அதெல்லாம் யாரும் எழுத சொல்லுங்களே அது வரைக்கும் போதும் இந்தாங்க மிச்சம் இது இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன் அடிக்கடி வருவேன் தந்தி கொடுக்க அடிக்கடி வருவேன் மது நோட்டல்ல காஞ்சி போச்சு எடுத்து பாக்கெட்ல போட்டு இந்த என் டிராயர் இன்னும் காயலையே அந்த நோட்டல் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும் நீ போய் இந்த டவலை கொண்டா இந்த மஞ்சு உன் நகை என்ன இருக்கே வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் சரி சரி நோட்டல் எல்லாம் எடுத்து போடு அதெடு என்ன மஞ்சு சோப்பங்க தோ சொல்லமா இரு உன் நகைங்க எல்லாம் போர் மது நான் அப்புறமா போட்டுக்கிறேன் சரி என்ன செய்யறது இந்த சில்ற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே மது ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா அவர் நிச்சயமா செய்வாரு அவங்கிட்டயா அவமானம் உனக்கு அவமானமா இருந்தா நீங்க நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் மஞ்சு அவங்கிட்ட கையேந்துருது எனக்கு பிடிக்கல நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு மஞ்சு என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்ன சொல்ற உனக்கு பணம் தானே வேணும் எனக்கு இல்ல மது நமக்கு வேணும் போனும் அதுக்காக பணம் வேணும் அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு நிஜமாவா நிச்சயமா நீ மண்டபத்துல இரு நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன் மது தைரியமா இரு மஞ்சு என்னங்க வேணும் இந்த புட்டி நான் தூக்கிட்டு வரேங்க எவ்வளவு
எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபாய். மூணு பட்டிக்கு தானே 2 ரூபாய். அப்புறம் தயாரா பண்ணாதப்பா. இல்லைங்க. என்னென்ன மஞ்சு 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 என்ன மஞ்சு அப்படி பாக்குற நான் ஒரு தப்பு செய்யல என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க சவப்பா இருந்தது அது பேரு அதுதான் என்ன குடிக்க சொன்னாங்க குடிச்சேன் இத பத்திய மது தீர் இந்த பணம்
நாலடி எட்டங்குலத்துல பதினாலு வயசு வாட்டமாதான் படுத்திருக்குது. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லபக், கையில ஆயிரம். உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கிறப்போ நம்ம என்ன சிக, அப்பா புரண்டிட போறா புரண்டிட போறா. நான் இல்ல,
மது இவரோ வரப்றாரு மஞ்சு என்ன இது மது நீ மனசு வெச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம் அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம் ஐயோ மஞ்சு என்னால முடியாது யுவர் எ மேனேஜி முடியும் ஏண்டா குண்டா அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற நான் ஏன் முடிக்கணும் அந்த பையன் உள்ளங்களை வச்சு ஜீப் மாதிரி ஊதற மாட்டேன் மஞ்சு கமான் மது டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும் நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம் சரி அவன போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட அவன் தோத்துட்டானா யார் பணம் கொடுக்கறதே இந்தாங்க நாங்க பணம் தர வரைக்கும் இத வெச்சுக்கங்க குண்டு உன் பணத்துக்கு என்ன பண்ண போற முதலாளி எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா முடியாது முதலாளி நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன் கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 11.50 அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி கொடுக்கடா பையா 2 கிரேட் சோடா கொண்டா பாத்துறேன் பொண்ணே குடி குடி மது ரொம்ப ஈஸி குடி இந்த ரெண்டு குடி கமா மது கமா மூணு குடி குடி கமா மது குடி மூணா குடி வரதா அப்ப ரேடியோ போயிடா ரெடி பண்ணமா குடி மது குடிடா குடி 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 கொஞ்ச குடி குடி பதிமூணேடா டேய் 13 ரொம்ப கெட்ட நம்பர்டா அத தாண்டி போறதுக்கு அப்புறம் ஸ்பீடா போயிடலாம் சீக்கிரமா குடிடா ராஜா ராஜா ஐயோ லூசியா 14 ஐயோ உன்ன ஓவர் டேக் பண்ணிட்டாங்க குடிடா இந்த வேடிக்கை பாக்குற இது போடிடா குடிடா குடிடா ஐயோ கீழ ஒழுவுது பசங்க பாக்க போறாங்க அண்ணே உள்ள தள்ளு இத ஏன்டா கெட்டிமா குடிச்சிருக்கல இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இதல வர்ற பாட்டெல்லாம் நம்ம தான் பாதி பாதி கேட்க போறோம் அப்பா 13 முடிச்சதா குண்ட இனிமே உனக்கு கண்டமே கிடையாதுடா இந்த 14 என்ன எவ்வளவு குடிக்கணும் டேய் அவன் எவ்வளவு குடிக்கறானோ அதுக்கு மேல ஒண்ணே குடிக்கணும் அதுதான்டா போட்டி அவ எத்தனாவது அவன் எத்தனாவது படிச்சிருக்கானோ அவங்க அப்பா அம்மா அவ கேட்டாதானே தெரியும் அதுல மாலாளி எத்தனாவது பாட்டில் எப்படி இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்க 15 முடிய போகுது 15 முடிய போதா அவசர முடிவுகள இவன் இப்பதான் 14 ஐயோ போகுது போங்க வர 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 குடிடா அப்பா அப்பே உள்ள தள்ளு உள்ள தள்ளு உள்ள தள்ளு 16 குடிச்சிடு மது மது ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் குடிச்சிடு மது குடி மது சின்ன பைய கப்பு கப்புன்னு குடிக்கிறான் நீ என்னடா டேய் முடிக்காத குடிடா கண்ணா உன்ன கொஞ்ச நேரம் குடிச்சிரடா அப்படிடா குடி குடி ப்ளீஸ் மது இவன் என்ன நானே சொல்ல வாசிக்கறானே அர்ச்சி குடுடா குடுடா கப்பு கப்பு குடுடா ஐயோ உன்ன கொஞ்ச நேரம் குடி குடி மது ப்ளீஸ் குடி மது குடி ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ கீழ விழுந்து பாக்குறாங்க ஐயோ 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 குடி குடி உள்ள கள்ளிக கள்ளிக குண்டு என்ன தேர்தல் நடக்குது கையெடுத்து ஐயோ கடைசி நேரத்துல இந்த பலவீனம் எல்லாம் வரக்கூடாதுடா குடிடா கண்ணா என் கண்ணில குடிப்பா குடி குடி முதலாளி என்னப்பா வந்து வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிறியா 25 சோடா குடிப்பேன்னு சவால் விட்ட ஓப்பன்லயே நெஞ்சில குத்தி சாப்பிடுவேன் குடி மரியாதை குடிடா அதெல்லாம் போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடி 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 சீக்கிரம் 19 முடிடா மஞ்சு வேண்டாம் மது நீ குடிக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ குடிக்க வேண்டாம் இல்ல மஞ்சு நான் உங்களை ஜெயிச்சே காட்டுவேன் ரேடியோ உனதம்மா என்னடா பாட்டில் தேடுற அட பாடி 21 நம்பர் கணக்குக்காவது பாட்டில் குடி என்னடா அட குடிக்கிறானே குடி குடி கண்ணா குடிடா 23 ஐயோ 23 குடி சீக்கிரம் குடி முதலாளி உங்க குரல் கேக்குது நீங்க அட பாடி என்னைய உங்களுக்கு தெரியலையா ஐயோ ஜெயிக்கிறதுக்குள்ள ஜீவனை விட்டுடாதடா டேய் டேய் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைய போடு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா
அம்மாடி நீ ஜூட்டு விட்டுட்ட குண்ட அம்பேலன்ட்டான் தம்பி நீதான் பா ஜெயிச்ச மஞ்சு நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே நான் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா வேண்டாம் மது எனக்கு சாப்பிடவே பிடிக்கல முதல்ல இந்த ஊரை விட்டே போயாகணும் ஆமா மஞ்சு எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல வா நம்ம தெங்காசி போய் அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ் போயிடலாம் மெட்ராஸ்க்கு ரெண்டு டிக்கெட் வேணும் எவ்வளவு சார்ஜ் 58 ரூபா 50 பைசா மஞ்சு மெட்ராஸ்க்கு 58 ரூபா 30 காசா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே என்ன செய்யலாம் அப்ப மதுரைக்கு போயிடுவோம் மதுரைக்கு போய் அங்க போய் யோசிப்போம் மது சீக்கிரம் டிக்கெட் வாங்க மதுரைக்கு ரெண்டு டிக்கெட் எவ்வளவு சார்ஜ் 18 ரூபா மஞ்சு இதை விட அழகான பெட் உங்க வீட்டுல இருக்கு இருக்கு மது ஆனா இவ்வளவு வசதியா படுத்து 5-6 நாள் ஆச்சு மது ஏன் அங்கே நிக்கிற வா இங்கே வந்துட்டேன் நான் இப்ப என்ன செய்யணும் எனக்கு என்ன தெரியும் எனக்கு மட்டும் என்ன தெரியும் யோர் எ மேன் ஐ சே சிரிச்சது போதும் உட்கார துடிக்கின்றது இதயம் அழைக்கின்றது பாதை மறக்கின்றது பாதை மறக்கின்றது
மறக்கின்றது. எதற்கோ தவிக்கின்றது. தம்பி, உங்க ரெண்டு பேரும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு, போலாம். ரொம்ப பேசுற, இப்படி ஆட போறியா இல்லையா? ஒன்னு ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது. நான் தொடர வர மாட்டேன். போற. கூடவே இருக்க மது, நம்ம ரெண்டு பேரும் சின்னவங்க. யாராவது ஒண்ணு அடிச்சு போட்டுட்டு என்ன ஏதாவது. மது, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அடாத மஞ்சு, யாருக்கும் தெரியாம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க மனசு அத்தனைய விஷம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே. அத பத்தி இப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போய் ஆகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே. நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா மஞ்சு?
இந்த கோவில் இருக்கிற தெய்வம் நமக்கு வழிகாட்டாம போகாது. மஞ்சு 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 ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சிட்டு இருந்த ஒரு ரேடியோ நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமா, அது நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஆ மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல் இல்லையா, நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே. வா மது. ஹலோ, கர்மம் உனக்கு. உனக்கு என்ன வேணும்? இல்ல சத்திர கேக்குற கேள்வி பாரு. உன்னோட பேசிட்டு நேரம் இல்ல. What do you mean? இது சைவ ஹோட்டல் மா, மீன் எல்லாம் சமைக்கிறது இல்ல. கர்மம், எங்க ரெண்டு பேருக்கு ரூம் வேணும். வாடகை வாங்கியா? உங்க ரெண்டு பேருக்கும் ரூமா? ஆமா, ஒரே ரூமா? ஆமா, ராத்திரிக்கு மட்டும். ஆமா, வாடகை வேணா ஜாஸ்தி வாங்கிக்க. ஒரு ராத்திரிக்கு இந்த வயசுல பசங்க எப்படி கெட்டு போறாங்க பாத்தியா? மஞ்சு, ரொம்ப அழகான ரூம். மோசமான ரூம் இல்ல மஞ்சு, இது எங்க வீட்டை விட அழகா இருக்கு. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ரூமே இல்லையே. மது, ரூம் அழகா இருக்கோ இல்லையோ, யாருடைய தொந்தரவு இல்லாம ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல, என்னமோ தெரியல மஞ்சு. என்ன கூட தான் என்ன? தூக்கமே வரல மஞ்சு. சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா, என்ன நடக்குது? என்னவா அத எனக்கு சொல்ல தெரியல, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன? நீயே போய் பாரு. கதவு திறந்திருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேங்களே. அப்போ நான் எப்படி பார்க்க முடியும்? ஆமா.
மஞ்சு பாத்து மது பாத்து இனிமே எந்த ஹோட்டலுக்கும் போக மாட்டேன் சார். இந்த பாருங்க, அனாவசியம் நீங்க பயப்பட வேண்டாம். என் பேபி
உங்க அப்பா பேரு மிஸ்டர் சுந்தரராஜன் தானே? நீ அவனை வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு உங்க அப்பா உங்களை கண்டுபிடிக்க மெட்ராஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் சர்க்குலரா வந்திருக்கு. ஆகையினால நாளைக்கு முதல் விமானத்துல உங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போறேன். ஓகே मगरा पा எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்கப்பா. அவங்க இந்த வீட்டு கூட வந்துட்டாங்க. இனிமே திரும்பி வர மாட்டாங்க. மஞ்சு! 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 மஞ்சு!